ஹலோ கைஸ், கொரியால லோக்கல் பஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க பார்க்கலாம். இதுதாங்க இந்த ஊர் பஸ் ஸ்டாப். இங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியுற டிஸ்பிளேல தான் பஸ்ஸோடைய நம்பர்ஸ் எல்லாம் காட்டும். அதே மாதிரி இங்க சம்மர் டைமுக்கும் வின்டர் டைமுக்கும் ஏத்த மாதிரியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ சம்மர் டைம்ல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம இந்த பஸ் ஸ்டாப் உள்ள போய் உட்காந்துட்டோம்னா நமக்கு ஏசி காத்து வரும். அதே பாத்தீங்கன்னா வின்டர் டைம்ல ஸ்னோ அதிகமா இருக்கும், வெளியில வந்து ரொம்ப குளிர்ச்சியாவும் இருக்கும். இப்ப நம்ம இதுக்குள்ள உட்காந்துட்டோம்னா நமக்கு வந்து காத்து வந்து சூடா வரும். இது வந்து சம்மர் டைமுக்கும் வின்டர் டைமுக்கும் ஏத்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஊரோட லோக்கல் பஸ். லோக்கல் பஸ் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதே கிரீன் பஸ் வந்து வந்து சிட்டி பஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்த பஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயின் வந்து யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கார்டும் யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ஊரோடைய லோக்கல் பஸ்ஸோடைய சீட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா இதுவே சிட்டி பஸ் ஆனா வேற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா சிட்டி பஸ்ஸுக்கும் சரி லோக்கல் பஸ்ஸுக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். சீட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பழைய மாடல்ல இருக்கும் இந்த பஸ்ல, மற்றபடி வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து பஸ்ஸுக்கு கண்டக்டரே கிடையாதுங்க. ஆமாங்க, இந்த ஊர்ல வந்து பஸ்ஸுக்கு கண்டக்டரே கிடையாது, நாம தான் வந்து கண்டக்டரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு பட்டன் தெரியுது பாருங்க, அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ஸ்டாப் வந்த உடனே நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே டிரைவர் வந்து நம்ம ஸ்டாப்ல வந்து நிறுத்துவாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்டை பஞ்ச் பண்ணிட்டு நம்ம இறங்கி போயிடலாம். இதுதான் இந்த ஊருடைய பஸ்ஸோடைய மாடல் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்.